ரிலீஸுக்கு முன்னாடி ரொம்ப பேசிட்டேன், இப்போ கொஞ்சம் பயமாகவே இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணமே வந்து பத்திரிகை அவர்கள் தான். அதனால வந்துட்டு உங்களுக்கு தான் நான் வந்து முதல் நன்றி சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த டீம் முதல் படத்திலேயே என்னை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளர் ஆக்கினதுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். மற்றபடி வந்து கார்த்திக் வந்துட்டு இப்போது அப்படியே இருக்கார், ஒன்றுமே மாறலை. இன்னும் ஆஃபீஸ் போனால் வந்துட்டு எனக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருக்கார் இப்போது. ஏன் கார்த்தி இப்போது வந்துட்டு வரீங்க, உங்களுக்கு அடுத்த படத்துக்கு வந்துட்டு நீங்கள் போகணுமே, அந்த வேலைங்க இன்னும் பார்க்கலையான்னா, இல்லை மேடம் படம் வந்துட்டு போட்டிகிட்ருக்கில்ல இது முடிக்கிட்டோன்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கார்த்தி வந்துட்டு இன்வால்வ் ஆகி படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்துட்டு அவர் அந்த அளவுக்கு வந்துட்டு சின்சியராக இருக்கார். ஆல் தி பெஸ்ட் கார்த்தி ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட். அண்டு மற்றபடி எல்லாருமே இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 45 பேர் வந்துட்டு நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் தேவி தேட்டரில் போய் படம் பார்த்தோம். அந்த அளவுக்கு வரவேற்பு, அது ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு போய் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தடுத்த வந்துட்டு என்ன கொடுக்கணும்னு ஒரு பயம் கூட வந்துருச்சு, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரோட நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். அதே மாதிரி இந்த கூட்டணி கண்டிப்பாக தொடரும். ஒரு புதுசாக ஒன்று கார்த்தி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. இதை விட ஒரு 10 மடங்கு ரொம்ப நல்லா ஒரு வெற்றிகரமான படம் வரும் அது. ஆனால் எல்லாமே இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாம் அது வந்து நாங்கள் அறிவிப்போம். அதே மாதிரி எல்லாருக்கும் இதில் நடிச்சிருக்கிற நடிகர் நடிகைகளுக்கும் டீமுக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.